அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்த ஒரு பதிவுகளையும் காணுங்கள். ஓம் சிவாய நமன். அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு மீண்டும் தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து வடகிழக்கில் வைகை ஆற்றை தாண்டி சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நைனார் கோவிலினும் திருத்தலம் ஆகும். ஆதிகாலத்தில் சேத நாட்டு திருமருதூர் என்ற பெயர் பெற்றிருந்து இத்தலத்தில் சவுந்தரநாகியுடன் கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நாகநாத சுவாமி. விஸ்வாமித்திர முனிவரால் சாபம் பெற்ற 1000 முனிவர்களுக்கு விமோசனம் அருளிய அற்புதமான திருத்தலம், பிணிகள் தீர்க்கும் அற்புத ஸ்தலம். கருவறையில் லிங்க திருமேனியராய் மேற்கு முகமாக காட்சி தருகிறார் ஸ்ரீ நாகநாத சுவாமி. ஸ்ரீ நாமதேவரின் கீதம் கேட்க சுவாமி மேற்கு முகமாக திரும்பியிருப்பதாக ஐதீகம். நாமதேவர் நல்லிசை கேட்டு போட்டு மவர்க்காய் மேட்டிசை திரும்பியும் என்று நாகநாதர் சதகம் குறிப்பிடுகின்றது. இந்த ஆலயத்தில் உள்ள உண்டியல் பச்சை வண்ணத்துடன் திகழ்கின்றது. முகமதியர்களுக்கான மரியாதை இது என்கிறார்கள். தென்னாட்டில் முகமதியர் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த காலம் அது. முல்லா சாஹிப் என்ற மன்னன் ஒருவன் வாய் பேச இயலாத தன் மகளுடன் சுவாமி சன்னதிக்கு வருகை தந்தபோது அல்லா நைனார் ஆண்டவர் என்று வாய் திறந்து பேசினாலாம். இதனால் மகிழ்ந்த முல்லா சாஹிப்பும் நீரே நைனார் நிஜம் தெரிந்தேன் என்று ஸ்ரீநாகநாதரை போற்றி பூஜித்தாராம். அன்று முதல் இந்த கோயில் நைனார் கோவில் என வழங்கலாயிற்று என்கிறார்கள். மங்காத முல்லாவின் மகளான ஊமையை வாய் பேச வைத்த லிங்கம் என்று நாகாபரணம் என்ற நூலும் முல்லா மகளா மூங்கையால் முன்னால் அல்லா நைனார் ஆண்டவர் என நல்வா குறைத்திட தன்மை உண்டாக்கியும் என்று ஸ்ரீ நாகநாதர் சதகமும் தாய் பேசி பேசவென சாட்டினும் பேசா மூங்கை வாய் பேச வந்த மகா மந்திரமே என சேதுபதி விரலிவிடுத்துவிடும் என்னும் நூலும் விவரிக்கின்றன. இன்றைக்கும் இஸ்லாமிய அன்பர்கள் பலரும் இத்தக்கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து செல்கிறார்கள். சவுந்தரநாயகி அம்மன் கருணை நாயகியாக திகழ்கிறார். அம்பாளின் பள்ளியறைக்கு எதிரே அர்த்த மண்டபத்தில் சிறியதொரு மண்டபமும் தடாகமும் உள்ளன. இந்த தடாகத்தின் நீர் பிந்தியிருக்கும் வல்லமை பெற்றது என்று கூறுகிறார்கள். ஆலய பிரகாரத்தில் மகாலட்சுமி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் சுந்தரராஜ பெருமாள் ஆகியோரின் சன்னதிகளை தரிசிக்கலாம். ஆலயத்தில் நுழைந்ததும் முகப்பில் கொடிமரத்தை ஒட்டி 5 தலை நாகம் சிலை வடிவில் காட்சியளிக்கின்றது. இதன் தலையில் உப்பு கொட்டி மக்கள் பிரார்த்திக்கிறார்கள். அனுதினமும் இந்த ஆலயத்தில் முறைப்படி பணம் கட்டி பதிவு செய்து ஏராளமான திருமணங்கள் நடைபெறுகின்றன. பிரார்த்தனை நேறிவேறிய பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். குழந்தைகளுக்கு முடியெடுப்பதும் காது குத்துவதும் நிகழ்கின்றன. தோச நிவாரணம் மற்றும் பிரார்த்தனை தலமாக திகழும் நைனார் கோவிலுக்கு நீங்களும் ஒருமுறை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த முறை தங்களுடன் சந்திக்க இருக்கும். உங்களுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பலை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.